நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷெட்யூல் டென்னுக்கு உரைநடை பகுதிகளில் நூலகம் பற்றிய செய்திகள் என்னங்கிறத பாட்டு வரோம். இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா, நூலகம் நோக்கி, தமிழ் ஒளிர் இடங்கள், வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை, இந்த மூன்று லெசனும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம்னா நம்ம ஷெட்யூல் டென் உரைநடை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது டென்த்து ஓல்டு தமிழ் புக்கிலிருந்து நூலகம்ங்கிற லெசன் என்னங்கிறத பார்த்துடலாம். இது டென்த்து ஓல்டு தமிழ் புக். நூலகம். நூலகம் என்னும் சொல்லை கேட்டவுடன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வு தோன்றும். நூலகத்தில் நிலவும் அமைதி, நூல்களின் ஒழுங்கான வரிசையமைப்பு, பழைய புதிய நூல்களின் கலப்படமான மனம், நேரம் கடந்தது தெரியாமல் அங்குள்ள நூல்களை படித்து பரவசம் அடைவது என நூலகம் பற்றி பல வகையான எண்ணங்கள் மனதில் எழும். இப்போ நூலகம்னாவே நம்ம என்ன, அங்கே ஒரு அமைதி எப்போவுமே நிலவும். நூலகங்களில் நூல்கள் வந்து ஒழுங்காக வரிசை அமைப்பு பண்ணி வச்சுருப்பாங்க. பழைய புதிய நூல்களின் கலப்படமான மனம், நேரம் கடந்தது தெரியாமல் அங்குள்ள நூல்களை படித்து பரவசம் அடைவது என நூலகம் பற்றி பல வகையான எண்ணங்கள் மனதில் எழும். நூல்களின் தோற்றம் என்னங்கிறத பார்த்தரலாம். பழங்காலத்தில் மக்கள் தமது எண்ணங்களையும் செய்திகளையும் வெளிப்படுத்துவதற்கு கற்பாறைகள், களிமண் பலகைகள், மரப்பட்டைகள், தோள்கள், துணிகள், பனை ஓலைகள் முதலிய பல வகை பொருட்களை பயன்படுத்தினர். தமது எண்ணங்களை கற்காலத்தில், பழங்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய எண்ணம், செய்தி இதையெல்லாம் கற்பாறை, களிமண் பலகை, மரப்பட்டை, தோள்கள், துணிகள், பனை ஓலைகள் முதலிய பல வகை பொருட்களை பயன்படுத்தினர். தமிழகத்தை பொறுத்து மட்டில் ஓலைகளே மிகுதியாக பயன்படுத்தப்பட்டன. பனை ஓலைகளை பதப்படுத்தி எழுதத்தக்க ஓலை சுவடிகளாக மாற்றினர் தமிழர்கள். சுவடிகளில் எழுதிய பின்பு சுவடிகளின் மேலும் கீழும் துண்டு பலகைகளை வைத்து கட்டினர். அவற்றை பெட்டிகளில் பாதுகாப்பதாக வைப்பதுடன் பூச்சிகள், கரையான்கள் முதலியன அரிக்காமல் இருப்பதற்கு கல்கண்டு, துளசி, வேப்பிலை முதலிய பொருட்களையும் இட்டு வைத்தனர். என்னென்ன பொருள்? கல்கண்டு, துளசி, வேப்பிலை, இதெல்லாம் வந்து பூச்சி கரையான் இதெல்லாம் அரிக்காமல் அந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பாக வைத்தனர். ஓலைச்சுவடிகளை மஞ்சள் நீரில் நனைத்து பாதுகாக்கப்படுவதும் உண்டு. உலக இலக்கியத்துறையில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் புரட்சி காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. உலக நாடுகள் அனைத்திலும் கடந்த சில நூற்றாண்டுகளாக எழுதவும் அச்சிடவும் காகிதங்களையே பயன்படுத்த தொடங்கினர். இப்போ வந்து ஓலைச்சுவடிகளை மஞ்சள் நீரில் நனைத்தும் பாதுகாத்து வந்தனர். இப்போ வந்து எனது ஒரு புரட்சி ஏற்பட்டதுனால, அறிவியல் தொழில்நுட்பத்தினால காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் கடந்த சில நூற்றாண்டுகளாக எழுத அச்சிட காகிதங்களை பயன்படுத்த தொடங்கினர். நூலகத்தின் பண்டைய நிலை எவ்வாறு இருந்தது? பண்டை காலத்தில் கல்வியறிவு பெற்றோரின் எண்ணிக்கை குறைவாகவே இருந்தது. எனவே மக்களிடையே நூல்களின் புழக்கமும் அரிதாகவே இருந்தது. அரண்மனைகளிலும், மாளிகைகளிலும், மடங்களிலும், கோவில்களிலும் படிக்கும் நோக்கின்றி பெருமை சேர்க்கும் நோக்கோடு மட்டுமே நூல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இப்போ அரண்மனையில், மாளிகை, மடம், கோவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு பெருமைக்காக நூல்களை சேர்த்து நூலகங்களை அமைத்திருந்தனர். ஆனால் பிற்காலத்தில் இந்த நிலை மாறியது. நூல்கள் படிப்பதற்கேற்ற என்ற எண்ணம் தலைத்து அதன் விரிவாக்கமாக நூலகங்கள் உருப்பெற்றன. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னாச்சு, அதாவது நூலகங்கள் வந்து நூல்கள் படிப்பதற்கு என்ற எண்ணம் மக்கள் மனதில் தோன்றி அதன் விரிவாக என்னதோ, இப்போல்லாம் ஊர்தோறும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூலகம் வந்து இருக்கிற மாதிரி நிலை மாறிவிட்டது. நூலக தோற்றம். கல்வி மக்களை தத்தம் எண்ணங்களையும் அதனால் விளைந்த அறிவையும் பகிர்ந்து கொள்ள தூண்டியது. இதுவே புதிய இலக்கியங்களும் இலக்கண நூல்களும் தோன்ற காரணமாயிற்று. நாடு முன்னேற மக்களை கல்வியறிவு பெற்றவர்களாகவும் நற்சிந்தனையாளர்களாகவும் பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாகவும் ஆக்குதல் இன்றியமையாதது. இது மெய்ப்பட பல்துறை நூல்கள் அடங்கிய பொது நூலகங்கள் நாடு முழுவதிலும் திறக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனை வந்து ஆட்சியாளர்களிடமிருந்து வலுப்பெற்றது. நூல் ஒன்று தனி ஒருவரிடம் இருந்தால் அது பயன் பிறருக்கு கிடைக்காது. ஆனால் அதே நூல் பொது நூலகத்தில் வைக்கப்பட்டால் பயன்மரம் உள்ளூர் பழுத்ததை போன்று அது பலருக்கும் பயன்படும். அதனால் இந்தியா உள்பட உலக நாடுகள் அனைத்திற்கும் மக்களுக்கான பொது நூலகங்கள் திறக்கப்பட்டன. இப்போ நூலகம், ஒரு நூல் வந்து எங்கிட்ட இருந்ததுன்னா என்ன, அது எனக்கு மட்டுமே யூஸ் ஆகி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட படிக்காமல் கூட போகலாம். இதே வந்து ஒரு பொது நூலகத்தில் அந்த நூல் இருந்தால் அது அனைவருக்கும், அதை யார் அந்த நூலில் ஒரு ரிலேட்டடாக, ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்குன்னா அவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா மக்களும் பயன்படுத்துவார்கள்
அப்படின்னு அந்த சிந்தனை வந்து எல்லா நாடுகளுக்கும் தோன்றியது. அதனால்தான் இந்தியா உள்பட உலக அனைத்திற்கும் மக்களுக்கான பொது நூலகங்கள் திறக்கப்பட்டன. இது ஒன்று பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் என எந்த அமைப்பு கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ தான். ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு 2000 பேஜஸ் பக்கங்களினாலும் படிச்சிருந்தா தான் உலகறிவு பெற்ற மனிதனாக இருக்க முடியும் என யுனெஸ்கோ கூறுகிறது. நூலகத்தின் பல்வேறு பெயர்கள், இது ஒரு இம்பார்ட்டண்டான இதை நோட் பண்ணி வைங்க. புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகசாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் என நூலகம் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. நூலகம் என்னும் தமிழ் சொல்லுக்கு இணையாக ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறோம், லைப்ரரி என சொல் வழங்கப்படுகிறது. லத்தீன் மொழியில் லிப்ரா என்னும் சொல்லிற்கு புத்தகம் என்பது பெயர். இதை நோட் பண்ணி வைங்கள், லத்தீன் மொழியில் லிப்ரான்னா என்ன, புத்தகம் என்பது பெயர். நம்ம நூலகம்ங்கிறோம், ஆங்கிலத்தில் லைப்ரரி அப்படின்னு சொல்கிறோம். நூலகத்தின் வேறு பெயர்கள் இதில் நோட் பண்ணி வைங்க, புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகசாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம் என நூலகம் அழைக்கப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா கிரீஸ் நகர அரசு, இவங்க தான் முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தவர்கள் கிரீஸ் நகர அரசுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நோட் பண்ணி வைங்க. நூலகமும் பொது நூலகத்துறையும், ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது பழமொழி. ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்பது பழமொழி. அவ்வண்ணமே நூலகமில்லா ஊருக்கு அறிவு பால் என்னும் அறிவு பால் என்னும் புதுமொழியும் உண்மையை விளம்புகிறது என்பதை அறிஞர் ஏற்றுக்கொண்டனர். இப்போ ஆறு ஒரு ஊரில் இல்லைன்னா அதுக்கு அழகு கிடையாது. அதே மாதிரி ஒரு ஊரில் நூலகம் இல்லைன்னா அது அறிவுக்கு கேடு என்ற புதுமொழியோட அந்த புதுமொழியை அறிஞர் ஏற்றுக்கொண்டனர். ஒரு அரசின் தலையாய கடமை மக்களை அறிவுடையோர் ஆக்குதலே, அதற்கிணங்க ஊர்தோறும் நூலகம் அமைத்தல் வேண்டும் என்பதை முதன்மை குறிக்கோளாக கொண்டு பொது நூலகத்துறை வந்து செயல்பட்டு வருகிறது. அவ்வப்பகுதியில் வாழும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல நிலையில் பொது நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் தனியால் அல்லது நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நூலகங்களை அவற்றிற்கு உரியோர் மட்டுமே பயன்படுத்த இயலும். தனியால் நூலகம் அல்லது நிறுவனங்களுக்கு உள்ள நூலகம்னா அந்த அங்கே வேலை செய்கிறவங்களோ அவங்க மட்டும்தான், உரியோர் மட்டுமே பயன்படுத்த இயலும், பொதுமக்கள் பயன்படுத்த இயலாது. ஆனால் சமுதாயத்தின் எண்ணிலையை சார்ந்தவராயினும் சிறியோர் முதல் பெரியோர் வரை வயது வேறுபாடின்றி பொது நூலகத்தில் உறுப்பினராகவும் அங்கிருந்து நூல்களை எடுத்து படிக்கவும் பொது நூலகங்கள் வழிவகுத்துள்ளன. இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழக அரசுதான் 1948 பொது நூலக சட்டத்தை இயற்றி நூலக பணிகளின் சீரான செயல்பாட்டிற்கு வித்திட்டது. இதை நோட் பண்ணி வைங்க, இந்தியாவிலேயே முதன் முறையாக நம்ம தமிழகம்தான் 1948 சென்னை பொது நூலக சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றினாங்க. இது இந்தியாவிலேயே முதன் முறையாக இயற்றப்பட்ட நூலக சட்டம். இதில் நூலக பணிகளின் சீராக செயல்பாட்டிற்கு இந்த சட்டம் வித்திட்டது. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தேசிய நூலகமாகும். இதில் 1,000,000+ மேற்பட்ட நூல்கள் வந்து இந்த கல்கத்தா தேசிய நூலகத்தில் உள்ளன. அண்ணா நூற்றாண்டு நூலகம், இதை நம்ம வரிவரியாக எல்லாம் பார்த்துட்டோம். 2010 அண்ணாவின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் சென்னை கோட்டூர்புரத்தில் 8 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ₹172.12 crore செலவில் இந்நூலகம் 371,379 square feet பரப்பளவில் 8 அடுக்கு மாடி கட்டிடமாய் உயர்ந்து நிற்கிறது. இங்கு ஏறத்தாழ 11.5 lakh நூல்கள் உள்ளன. இங்கு ஒரே நேரத்தில் 1,200 பேர் உட்கார்ந்து படிக்கலாம். மேலும் இணையத்துடன் கூடிய கணினி வசதியும் இங்குள்ள சிறப்பாகும். இது முற்றிலும் குளிரூட்டப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம பார்த்தா 8 தளங்களில் என்னென்ன தளங்கள் இருக்குது, 8 ஏக்கர் நிலப்பரப்பில் 8 தளங்களோட அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்பட்டதுங்கிறத நம்ம முதலேயே பார்த்தோம். அடுத்தது பள்ளியும் நூலகமும். பள்ளி என்பது பாட நூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களம் பள்ளியாகும். ஆனால் நூலகமோ அந்த அறிவை வளர்த்து செழுமைப்படுத்தும் மற்றொரு களமாகும். அப்போ நூலகங்கிறதா பள்ளியில் படித்த அறிவை விட அறிவை வளர்த்தி செழுமைப்படுத்துவது நூலகம் ஆகும். பள்ளியும் நூலகமும் இணைபிரியாதவை. இதனால்தான் அனைத்து பள்ளிகளிலும் நூலகம் இடம்பெற்றுள்ளது.
பள்ளியில் மாணவர்கள் ஓரிடம் நூலகம் வேறிடம் என்ற நிலையை மாற்ற நம் பள்ளி கல்வித்துறை புத்தக பூங்கொத்து எனும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. வகுப்பறை நூலகத்தில் மாணவர்களின் வயதிற்கும் மனநிலைக்கும் ஏற்ப அறிவுசார் நூல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. அப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறையால் அறிமுகப்படுத்தப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தக பூங்கொத்து எனும் வகுப்பறை நூலக திட்டம்ங்கிறத நோட் பண்ணி வைங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு 2000 முந்தைய சுமார் 2500 களிமண் பலகைகளில் எழுதப்பட்டிருந்த நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டது. இதை எப்போ பார்த்தீங்கன்னா, கிமு 2000 முன் 2500 களிமண் பலகைகளால் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கே கிடைச்சது? பாபிலோனியாவில் உள்ள நிப்பூருங்கிற ஊரில் கிடைத்திருக்கிறது. நூலக பயன்பாட்டிற்கான விதிகளை உருவாக்கி தந்த சீர்காழி ஆர் அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறார். இதுதான் ரிப்பீட்டான கேள்வி. சி ஆர் அரங்கநாதன் அவர்கள் தான் இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறாருங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. இந்த புத்தக பூங்கொத்துங்கிற அந்த இதையும் நோட் பண்ணி வைங்க. தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் என்னென்ன? சரஸ்வதி மகால் தஞ்சை நூலகம் 1820 அமைக்கப்பட்டது. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் சென்னையில் உள்ளது. கன்னிமாறா நூலகம் சென்னையில் உள்ளது, 1869 அமைக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழக நூலகம் 1907 அமைக்கப்பட்டது. அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரத்தில் உள்ளது, 1929 அமைக்கப்பட்டது. டாக்டர் ஊவேசா நூலகம் 1947 அமைக்கப்பட்டது. மறைமலை அடிகளார் நூலகம் சென்னையில் 1958 அமைக்கப்பட்டது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் 1966 அமைக்கப்பட்டது. உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம் சென்னையில் 1970 அமைக்கப்பட்டது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் 1981 தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் ஆகும். நூலகமும் பயன்பாடும். மாணவ பருவம் கற்றலுக்கு ஏற்றது. கற்றல்னாவே மாணவ பருவம்தான். இப்பருவத்தில் பல வகை துறைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பெரிதும் துணை நிற்பது நூலகமே. நூலகத்தில் இலக்கியம், இலக்கணம், திறனாய்வு, தத்துவம், அறிவியல், கணிதம், வரலாறு, பொருளியல், வணிகம், மருத்துவம், கலை, மொழிபெயர்ப்பு, பொது அறிவு முதலிய பல்வகை தலைப்புகளான நூல்கள் இடம்பெற்றிருக்கும். செய்தித்தாள்கள், வார மாத இதழ்கள், சிற்றிதழ்கள், சிறப்பிதழ்கள், வேலைவாய்ப்பு செய்தி இதழ்கள் போன்றவும் நூலகத்தில் காணப்படும். மாணவர் ஒவ்வொருவரும் நூலகங்களுக்கு சென்று அங்கு கிடைக்கும் அறிவு செல்வத்தை தவறாது பெற வேண்டும். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்தி வரை பல்வேறு பொது அறிவு செய்திகளையும் பெற்று பயனடைய வாய்ப்பு நல்குவதே நூலகமே. மாணவர்களாயினும் மற்றோர் ஆயினும் அனைவரது அறிவு பசியும் போக்கும் சிறப்பான இடம் நூலகமாகும். மின்னணு காலமான தற்காலத்தில் நூலகங்களில் உள்ள நூல்கள் மின்னணு மயமாக்கப்பட்டு வருகின்றன. இணையதள நூலகம், குறுவட்டுகள், மின்னணு ஒளிவட்டு, நுண்சுருள் முதலிய வேறு சில வடிவங்களிலும் நூல்கள் உருமாற்றம் பெற்று நூலக பயன்பாட்டில் உள்ளன. இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இபுக்கு, இபிடிஎஃப்னு நம்ம அது மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நிறைய ஆப் இருக்குது. நீங்கள் ஒரு கதை படிக்கணுமா, தமிழ் கதைகள், சிறுகதைகள் அப்படின்னெல்லாம் வந்து உங்களுக்கு மாற்றம் பெற்றுட்டே தான் வருது. அதாவது புது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நூலகங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இந்த இபுக்கு, இபிடிஎஃப்னு அப்படி வந்துட்டே தான் இருக்குது. நூலகத்தின் விலையும் நன்மைகள் என்ன? பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் அதிக விலையுள்ள நூல்களை செலவின்றி படித்து பயன்பெறலாம். எத்துறை சார்ந்த நூலையும் அச்சில் இல்லாத பல அரிய புத்தகங்களையும் படிக்கும் வாய்ப்பு நூலகத்தினால் நமக்கு கிடைக்கிறது. பலதுறை நூல்களையும் ஒரே இடத்திலும் வீட்டிற்கு எடுத்து சென்று படிக்கும் வசதியும் நூலகத்தில் உள்ளது. வீட்டிலிருந்தபடியே நூல்களை படிக்க வகை செய்யும் மின்னணு நூலகங்களும் உள்ளன. தற்போது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நூலகமும் நாமும். நூலகத்தில் உள்ள நூல்களை கிழியாமலும் சேதமடையாமலும் பாதுகாத்தல் நமது கடமை. அஃது அடுத்தவருக்கு பயன்பட ஏதுவாக இருக்கும். வாழ்வில் வெற்றி பெற நூலகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம். அறிவு வளரவும் ஆற்றல் மிளிரவும் நூல்களை படிப்போம். நூல்களை பேணி காக்கும் நூலகங்களை போற்றி காப்போம். இப்போ நூலகம் நாம்னா நம்ம ஒரு புக்கை வந்து உறுப்பினராக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு வந்து கிழியாமல் சேதமடையாமல் கொடுத்தா தான் அது மற்றவர்களுக்கும் பயன்படும். வாழ்வில் வெற்றி பெற நூலகங்களை தொடர்ந்து பயன்படுத்துவோம். அறிவு வளர ஆற்றல் மிளிர நூலகங்களை படிப்போம். நூலகங்களை போற்றி காப்போம்னு முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம ஷெட்யூல் 10 4 லெசன் என்னங்கிறத பார்த்ததும் அது நூலகம் ரிலேட்டடாக என்னங்கிறத பார்த்தோம்.
இதில் இந்த கிரீஸ் யுனெஸ்கோ சொன்னது, அதே மாதிரி நூலகத்தின் பல்வேறு பெயர்கள், நூலக தந்தை யார், இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வைங்க. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இது, உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லெசன். தேங்க்யூ.